ஹலோ, வெல்கம் டு மை சேனல். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கேரட் ரைஸ் செய்ய போகிறோம், கேரட் சாதம் செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் இதில் கொடுத்துருக்கேன். இதில் வந்து நம்ம சாதாரண பொன்னி அரிசியில் தான் செய்ய போகிறோம். 4 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கணும், 2 ஸ்பூன் கீ எடுத்துக்கணும், நெய் எடுத்துக்கணும், 2 கேரட் எடுத்துக்கணும், 1 வெங்காயம், 1 தக்காளி எடுத்துக்கணும். பாத்திரத்தில் 1 கப் பொன்னி அரிசியை சேர்க்கணும். அதை 2 முறை நல்லா கழுவிக்கணும். கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். ரத்தத்தில் இருக்கும் கொழுப்பை குறைக்க தான் அந்த கேரட் உதவும். கண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெங்காயம், டொமேட்டோ இதெல்லாம் கேரட்லாம் தோல் சீவி வச்சுக்கணும். கேரட்டை துருவி வச்சுக்கணும். கண்களுக்கு வந்து கேரட் ரொம்ப ரொம்ப நல்லது. குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் அல்லது ஆயில், 2 ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கணும். கேரட்டில் இருக்கும் விட்டமின் ஏ கண்களின் பார்வையை தெளிவாக்கி ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவும். உடல் எடையை குறைக்கும். குறைவான கலோரிகளே இருப்பதால் டயட்டில் இருப்பவர்கள் கேரட்டை சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. 2 பட்டை, 3 கிராம்பு பிரிஞ்சி இலையை சேர்க்கணும். 2 சின்னமன், 3 கிளவுஸ், பேலீஃப், வெங்காயம், ஆனியன் சேர்க்கணும். 1 வெங்காயம் சேர்க்கணும். அதை நல்லா வதக்கணும். 1 தக்காளியை சேர்க்கணும். கட் பண்ணி வச்சுக்க தக்காளியை சேர்க்கணும். அதையும் வதக்கணும். அப்புறம் துருவி 2 கேரட்டை சேர்க்கணும். அதையும் வதக்கணும். இதில் கேரட்டை சாப்பிட்டோம்னா புற்றுநோய் பாதிப்பு இல்லை. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு மிளகு சேர்க்கணும். கேரட்டை சாப்பிட்டிங்கன்னா சருமம் பளபளக்கும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா என்ன பண்ணணும், வதக்கணும். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்கணும். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்கணும். சில்லி பவுடர் சேர்க்கணும். எண்ணெய் பிரியற வரைக்கும் நல்லா வதக்கணும். தண்ணி சேர்க்கணும். ஏன் தண்ணி சேர்க்கணும் அப்படின்னா, கருகிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், தண்ணி சேர்க்குறோம். உப்பு சேர்க்கணும். நமக்கு 1 கப்புக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னா 1 கப்புக்கு 2.5 கப்பு தண்ணி சேர்க்கணும். எலுமிச்சை பழ சாறு சேர்க்கணும். கேரட்டை சாப்பிடுவதாலும் சருமம் பளபளக்கும். எலும்புகளை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உறுதியாக்கும். 1 கப்புக்கு 2.5 கப்பு தண்ணி சேர்க்கணும். இது கொதிச்சதும் அந்த 1 கப் அரிசியை சேர்க்கணும். குக்கரை கிளறி விடணும். குக்கரை மூடி வச்சு, கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சு 1 விசில் வந்ததும் அடுப்பை குறைச்சி 10 நிமிஷம் வேக வைக்கணும். கேரட் சாதம் ரெடி. நம்ம திறந்து பார்த்தா கேரட் சாதம் இப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் கிளறணும். கேரட் சாதம் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.